எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா பெருங்கலத்தூரில் உள்ளோம். பெருங்கலத்தூரில் என்ன வேலைன்னு பாத்தீங்கன்னா அனிஷாவோட ரிலேஷன் ஒருத்தவங்க வந்திருந்தாங்க, அவங்கள பஸ் ஏற்றி விட்டுட்டு நாங்கள் அப்படி கிளம்புறோம். ஃபோனை அப்படி திருப்பிக்கிறேன் லைட்டாக, அப்படி பிடிக்க வாட்டமா இல்லை. நெக்ஸ்ட் அப்படி வீட்டுக்கு போக வேண்டியதான். இப்போ நாளைக்கு வந்து ஊருக்கு போகிறோம்ல, நாளைக்கு ஊருக்கு போகிறேன். நானும் ஆண்டனி மட்டும் போகிறோம், அதனால் என் பொண்டாட்டி ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அதனால் இன்றைக்கி ஒரு ரவுண்டு வெளியில் அப்படி சும்மா ஸ்மால் ரவுண்டு அப்படி வந்துட்டு நீ சூப்பெலாம் குடிச்சிட்டு போயிருவோமா, அப்புறம் எல்லாம் சண்டைக்கு வந்துடுவா. வந்துட்டு போகிறோம். அனிஷா வந்துடணும், எப்படியும் ஒரு 4-5 நாள் ஆயிரும் நினைக்கிறேன். ரொம்ப மிஸ் பண்ணுவானே. அப்படியே அப்படிலாம் ஆக மாட்டேன். நம்ம கல்யாணம் ஆனப்புறம் தனியாக எங்கள் ஊருக்கு எப்படி போய் 4-5 நாள் இருந்திருக்கேன். அம்மா அப்போ பாப்பா வயிற்றுல இருக்கும் போயிருப்பேன். அப்போ வந்து இந்த ஹாப்பியில் கூட இருந்திருப்பேன். ஷூட்டிங் போகிறப்ப அது நம்ம தொழில், அது போய் தானே ஆகணும். இதுக்கும் போய் தான் ஆகணும் பத்தியா? ஆமாம் சரி. அப்புறம் வந்து நேற்று கூட நம்ம அந்த பாலா பிரதர் பற்றி சொல்லியிருந்தோம், பாப்பாவுக்கு ஆப்ரேஷன்னு. காலையிலே ஆம்பளை பிள்ளை நல்லபடியாக பிறந்துருச்சு, ரெண்டு பேரும் நல்லா இருக்காங்கன்னு சொல்லி மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. என்ன சொல்கிறது, எல்லோரும் ப்ரே பண்ணால் அதுலேயும் ஒரு அர்த்தங்கள் இருக்க தான் செய்யுது பத்தியா? ஆனால் நமக்கு தான் அந்த நம்பிக்கைகள் வர மாட்டேங்குது. யானு தெரில என்னைக்கு வருமோ, வருமா வாய்ப்புள்ள நினைக்கிறேன். அதையா மனுஷாக்கு இப்பவுமே டல் தெரியுது, மிஸ் பண்ணுறியே ரொம்ப. ஊருக்கு போகிற குஷி பெருசா இல்லை. இப்போ அனிஷா வராதனால கார் இந்த தடவையும் கார் எடுத்துகிட்டு போகல, நான் ட்ரெயினில் தான் போகிறேன். இன்றைக்கே கிளம்ப வேண்டியது, டிக்கெட் கிடைக்கல. இப்போ நாளைக்கு டிக்கெட் போட்டிருக்கோம், ட்ரெயினில் போகிறோம். ஏற்கனவே ஒரு சோதனைகள் ட்ரெயினில் நடந்திருக்கு, இருந்தாலும் இப்போ நம்ம அனிஷாவை கூப்பிட்டு போனால் ட்ரெயின் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஜென்ஸ் தானே, தனியாக தானே போகிறோம், அதனால் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு ட்ரெயின் போட்டாச்சு. அதுவரை டீசல் விலை வேறு, அநியாயத்துக்கு ஒரு சொத்து எழுதி வைக்கணும்னு நினைக்கி. ஒரு ரவுண்டு ஊருக்கு போய்ட்டு வரணும், எங்கள் ஊருக்கு டீசல் மட்டும் 10,000 ரூபா வைக்கணும். நம்ம 750 கிலோமீட்டர் வந்துடாது, அதனால் இது பெட்ரு. இது 1,000 ரூபாய்க்குள்ளே முடிஞ்சிடும் ரெண்டு பேருக்கு. இப்போ நானும் ஆண்டனி போகிறோம்ல, அதனால் முடிஞ்சிடும் ஈஸியாக. அதனால் போயிட்டு வரோம், போயிட்டு வரேங்க. டாட்டா. பிரி ஒன்றை சந்தித்தேன் முதல் முதல் நேற்று, நுரையீரல் தீண்டாமல் திரும்புது காற்று. நாளை பேர் ட்ரெயின் கிட்ட அப்படியே சோகமா இப்படி நின்னுட்டு நான் இந்த பாட்டு போடுவேன். நாளை சோகமா நீ என்ற ஊருக்கு போன பிறகு போடுற வீடியோ மட்டும் பாருங்க, எவ்வளவு ஜாலியா போடுறான்னு மட்டும் பாருங்க. போட மாட்டேன் பாப்பா. ஊருக்கு போன பிறகு ஒரு கலையே வந்துடும். விடைகொடு உயிரே, கண்ணீரின் பயணம் இது. வழிவிடு வழிவிடு அன்பே, உடல் மட்டும் செல்கிறது, உயிர் துணை தேடி. நான் என் பொண்டாட்டி ஊருக்கு வந்துட்டான்னா தான் நான் சந்தோஷப்படுவேன், தவிர என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டேன்னா நான் சந்தோஷப்பட மாட்டேன். ஆனா உண்மையில எனக்கு இந்த தடவை ஊருக்கு போறதுக்கு வந்து முழு மனசோட நான் போல, சத்தியமா. ஆமா, கட்டாய சூழ்நிலையின் பேரில் போய் தான் ஆகணுங்கிற ஒரு சூழ்நிலையிலால போறேன். நீ என்ன நினைக்க, ஜாலியா போறேன்னு நினைக்கிறேன். உண்மையில்தான் இந்த தடவை ஒரு ரொம்ப ரொம்ப அப்படியா சரியா போறது. நம்ம ஊருக்குள்ள போயிட்டு அப்படி கொஞ்சம் நார்மல் ஆயிரும், இருந்தாலும் மனசுக்குள்ள இருக்கும், வெளியே காட்டாம இருப்போம். அதனால இன்னைக்கு மேட்ச் கேட்கல பேச்சு, ஷார்ட் வீடியோஸ் ஏதாவது இருக்குமா? நாளைக்கு ஷார்ட் வீடியோ உண்டு ட்ரெயின்ல. அப்படி சோகம் அப்படியா எனக்கு இருக்குன்னு வச்சு என்னத்த எடுக்காம அங்கே பாதி நேரம் பரதேசம் போயிடுவான், பாதி நேரம் பைத்தியகாரன் ஆயிடுவான். அவனை எந்த லிஸ்ட்ல எடுக்க? மழை வந்துருச்சு, மழை வந்து எடுத்து விட்டுருச்சு.
வேற லெவல்ல இருந்திருக்கும். நான் அதை அப்படியே என்ன சொல்றது ஒரு இந்த கிளைமேட்டுக்கு இப்படி அப்படி ஜம்முன் இருக்குமே சொல்லி பிளான் பண்ணி தான் சரி வந்தனே. சோதப்பல ஆயிடுச்சு. சூப்பு குடிச்சும் கிட்டத்தட்ட எவ்வளவு நாள் ஆயிடுச்சுல, ரொம்ப கேப் ஆயிடுச்சுல. மிஸ் யூ சூப், மிஸ் யூ அனிஷா. ஊருக்கு போயிட்டு நான் சென்னைக்கு போய் ஊருக்கு போயிட்டு வர வரைக்கும் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது. ஏதோ நிவா புயலா கபா புயலா, புயல் இல்ல வைரஸ், நிப்பா வைரஸ். அப்படியா நிப்பா வைரஸ் எதுல இருந்து பரவுதான் தெரியுமா? அந்த ஃப்ரூட் அது பேர் என்னது? ரம்புட்டான் பழத்துல வருதுன்னு டவுட்டான். அப்புறம் இந்த பனம் கல்லு எடுக்கிறாங்கல்ல, கல்லு பனைமரத்துல அந்த பானையில இருந்தும் வருதான். இல்ல பயணி இல்ல இல்ல, அந்த கல்லு மூலயமா தான். அதுல வந்து சுண்ணாம்பு சேர்க்க மாட்டாங்கல்ல, சுண்ணாம்பு சேர்த்தா அந்த வைரஸ் செத்துருமா? இல்ல இது சொல்றாங்க இவங்க வந்து. இப்ப கேரளால கல்லாம் அளவுடுதான் அவனுக்குதானே, அப்ப அத மடக்கி போடுறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்களோ? ஆமா எல்லாம் டவுட்ல இருக்கு இப்போ எதுன்னு சொல்லி அவங்க இது பண்ணல. அந்த ஒரு பையன் தானே, ஒரு சின்ன பையன் இறந்துட்டான் போல பாவம். ஆனா விதவிதமா நோய்கள் மட்டும் விதவிதமா வருது, வாழ்க்கையில ஏதோ விதவிதமா நடக்க மாட்டேங்க பாத்தியா? அப்படியா? ஆமா விதவிதமா இல்ல, வாழ்க்கை வித்தியாசம் வித்தியாசமா நடக்குது. சரி அப்புறம் வந்து சீக்கிரமா நம்ம 100K வந்துட்டு ஒரு நீங்க எல்லாரும் உங்க எல்லாருக்கும் ஒரு பிரைஸ் கொடுக்கல, ஒரு என்ன சொல்றது பிரைஸ் சர்ப்ரைஸ் கிஃப்ட் எப்படி வேணா சொல்லலாம். உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச, ஆமா உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச. எனக்கு நாங்கள் ரொம்ப ஒன்றும் என்ன சொல்றது, நமக்கு இருக்கிற சொந்தங்கள் போதும். என்ன சொல்றதுன்னா இன்னும் எனக்கு பர்த்டே இன்னும் எத்தனை நாள் இருக்கு? ஒரு மாசம் இருக்கு. ஒரு மாசமும் 10 நாளும் போல இருக்குமோ? அக்டோபர் 26. அதுக்கு ஆமா அதுக்குள்ள வந்துட்டா கூட எங்களுக்கு சந்தோஷம். 7:00 கொல்லாமர தோட்டத்திற்கு வரவும். தீபாவளி பரிசு காத்திருக்கிறது. அது கொல்லாமர தோட்டம் இல்லை, என்ன தோட்டம், தோட்டத்திற்கு வரவும். இது என்னாச்சுன்னா எங்கள் கிளாஸில் ஒன்று ஸ்கூலில் நடந்துச்சு, அது அப்புறமா சொல்கிறேன். இதே மாதிரி ஒரு பையன் போட்ட மாதிரி நாங்கள் ஒரு லெட்டர் எழுதிட்டோம், 7:00 கொல்லாமர தோட்டத்திற்கு வரவும்னு. அது அப்புறம் சொல்கிறேன், அதோட டீட்டெயில்ஸு. அந்த பையனை தெரிஞ்சிருக்கும், கல்ல போய் பார்த்துட்டுப்பான். அது யாருன்னு சொல்லி நம்ம பசங்களுக்கும் தெரியும். அட்டியான நல்ல தரமடி வாங்கணும், அவன் தான் வாங்கணும். இல்லை இல்லை பாலகிருஷ்ணன் இல்லை, அது சொல்கிறேன் யாருன்னு. சரி ரைட், இனி நாளைக்கு காலையிலே நாங்கள் வந்து எதில் கிளம்புறோன்னா குருவாயூர் எக்ஸ்பிரஸில் 9:30 தாம்பரத்துலேருந்து கிளம்புறோம். தாம்பரம் டு நாங்குநேரி. நம்ம கேப்பில் யாராவது அந்த ட்ரெயினில் வரீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், மீட் பண்ணுவோம். ஏன்னா நிறைய முகூர்த்தம் இருக்குன்னு நினைக்கிறேன், நிறைய பேர் ஊருக்கு போவாங்கன்னு நினைக்கிறேன் பார்த்தியா? ஆமாம், நான் வந்து ஃப்ரெண்டோட கல்யாணம் இருக்குது, அப்புறம் ஒரு ரெண்டு மூணு ஃபங்க்ஷன் இருக்குது, எல்லாத்தையும் அட்டன் பண்ணிட்டு அப்படி ஓடி வந்துட வேண்டியதான்ட்டு போகிறேன். நானும் ஆயில அதுலேருந்து கூட ஈசி, நானும் ஆயில அதுலேருந்து. அது என்ன சொல்லுவோம், ஐயோ சொதப்பல் டைலாக், அதை கூட கேட்கலையே. மெஸ்ஸு மெஸ்ஸு பேப்ப சொல்லு, பேப்ப நீ சொல்லணும், நான் தானே போறேன். அப்படி இந்த மலையை ரசிச்சுட்டே ஒரு லாங் டிரைவ் ஜாலியா. இப்ப நம்ம அனிஷாவும் வரதா இருந்தால் இப்போ அப்படி ஜாலியாக கார்லேயே கிளம்பியிருப்போம். இன்றைக்கி இல்லை, ரெண்டு நாளைக்கு முன்னாடியே கிளம்பியிருப்போம். என்ன பண்ணுறது அனிஷா, எனக்கு என்னோடய ஒர்க்கு தான் முக்கியங்க தீவிரமாக. அதனால் சரி அம்மாவையும் திப்பியும் வேறு அவங்க ரெண்டும் தனியாக இருக்கிறனால பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இறங்கிட்டா. இதுக்கு முன்னாடினா என் தங்கச்சி சந்தியா கூட இருப்பா, இப்போ அவளுக்கு வேறு அந்த இது வருதில்ல, என்னது விநாயகர் சதுர்த்தி. ஏன்னா அவங்க வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு கடைலாம் வச்சுருக்காங்கல்ல, காய்கறி கடைலாம் வச்சுருக்காங்க, அங்கே ஃபுல் டைட்டாக ஒர்க் இருக்கும், அதனால் அவ்வளோ நகர முடியாது. அதனால் அனிஷா வந்து நான் இருந்தே வந்துட்டேன். எங்கள் மாமியாரோட உன் கூட சுற்றுறது எனக்கு முக்கியம் இல்லைன்ட்டா, சரி ரைட்டு இருந்துக்கன்னு சொல்லி விட்டாச்சு. சரி டாட்டா. ஏன்னா மாமியார் லவ் பண்ணி வந்த பொண்ணு தான் இவன், நான் லவ் பண்ண, நான் மாமியார் லவ் பண்ண அப்புறம் தான் நான் லவ் பண்ண இவளை. அதனால் நீயே பார்த்தேன், இது எனக்கு வந்து ஆண்டனி ஞாபகம் வந்துடும் இது சொன்னா. சரி ரைட்டு, ஓகே பாய். பாய். உங்களோட ஆதரவோட எங்களுக்கு ஒரு கிஃப்ட் கிடைக்கும்.
அந்த சில்வர் பிளே பட்டன் அது ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. அது வந்து உங்களோட ஆதரவுக்காக எங்களுக்கு கிடைக்கிறது, உங்களோட எதிர்பார்ப்புக்காக நாங்கள் கொடுக்குற கிஃப்ட் வந்து அந்த 100K சப்ஸ்கிரைபரோட. அப்புறம் வந்து நீங்கள் என்ன கிஃப்ட்டு என்ன கிஃப்ட்னு கேட்டு வந்து அந்த கிஃப்டோட சுவாரஸ்யத்தை வந்து நம்ம இப்போவுமே உடைச்சிட வேண்டாம். அதனால அந்த கிஃப்ட் வந்து என்ன சொல்றது, ஆமா சஸ்பென்ஸா இருக்கட்டும். ஏன்னா எப்படி சொல்றது, எல்லாருமே 100K வரும்போது வந்து அந்த கிஃப்ட் அவே அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய பண்றாங்களா, நாங்கள் ஒரு டிஃப்ரெண்டா பண்ணலான்னு சொல்லிட்டு ஐடியாவில் இருக்கோம், ஒரு டிஃப்ரெண்டா ஒரு இது பண்ணோன்ட்டு. ஆமா கண்டிப்பா. அப்புறம் அந்த சர்ப்ரைஸ் வந்து உங்களுக்கு நீங்க எதிர்பார்க்கறதா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சீக்கிரமா 100K ஃபேமிலி மெம்பர்ஸ் வாங்க. என்ன சர்ப்ரைஸா இருக்கோனு கெஸ் பண்ணி மட்டும் கமெண்ட்ல போட்றாதீங்க. அப்புறம் சுவாரஸ்யம் போயிடும். ஆமா சுவாரஸ்யம் போயிடும். இல்ல அது வந்து கெஸ் பண்ண முடியாது கண்டிப்பா. நாங்களே வந்து ஒரு ரெண்டு ஆப்ஷன் வச்சிருக்கோம், ரெண்டுல ஒன்னு எப்படி எந்த கிஃப்ட் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அதையும் நம்ம எதிர்பார்ப்போட பார்ப்போம். ஓகே டான், டாடா பை பை.